Good morning, students. We are going to uh, discuss the chapter Respiratory Volumes and Capacities. So, in the batinga abina, volume of air present in the various phases of respiration is denoted as. So, respiratory volume respiratory capacitance kurotupang. So, how much amount of the air we inhale and exhale there are in a two process inspiration and expiration. Okay, two process takes place in the lungs region. We have to uh, measure that how much amount of volume and how much amount of air fill in the lungs region that is capacities. so first we can see this first one tidal volume 500 milliliter actually so every normal breathing as in the resting time normal breathing how much amount of air inspired or expired okay uh, this this is we are known as tidal volume okay ஸோ த டைடல் வால்யூம் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் இருக்கணும் நார்மலாக நம்ம ரெஸ்டிங் டைமில் இன்ஹெல் அண்ட் எக்ஸ்கல் பண்ணக்கூடிய வால்யூம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் ஸோ நார்மல் ஹியூமன் அடல்ட்டு கேன் இன்ஸ்பியர் ஆர் எக்ஸ்பியர் எக்ஸ் அப்ராக்சிமேட்லி சிக்ஸ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் மில்லி லிட்டர் ஆஃப் ஏர் பெர் மினிட் பர் மினிட்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் மில்லி லிட்டர் வரைக்கும் நம்ம இன்ஹெல் பண்ணுறோம் எக்ஸ்கல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடல்ட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க ஓகே

So, expiratory reserve volume now how much uh, amount of additional air expel by forcefully from out of the body. This is called a expiratory reserve volume. 1000 the 1100 ml is the value Okay. And residual volume na remaining in the air. So, inspiration and expiration will Simultaneously, uh, during the inspiration and expiration... Um,

பர் மினிட்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் நார்மல் ஹியூமன் அடல்ட் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க சாரி மில்லி லிட்டர் மில்லி லிட்டர் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூம்னா அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஹலிங் எக்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூம்னா அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் ஏர் எக்ஸ்ஹல் ஃப்ரம் அவுட் ஆஃப் த பாடி அண்ட் ரிமைனிங் சைமண்ட் டூரிங் த இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரெஷன் ரிமைனிங் இஸ் இன் த ஏர் தட் இஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லிட்டர் ரிமைனிங் ஏர் இஸ் இன் த லங்ஸ் ரீஜன் திஸ் இஸ் கால்டு ரெசிடியல் வால்யூம் நெக்ஸ்ட் வி மூவ் டு டிஸ்கஸ் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டியை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் தெரிஞ்சால் தான் கெப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும் இன்ஸ்பிரேட்ரி கெப்பாசிட்டி அப்படி நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன் ஆக்சுவலாக புக்கில் செகண்ட் ஒன்னாக கொடுத்துருப்பாங்க திஸ் இஸ் கம்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்பிரேட்ரி கெப்பாசிட்டி ஐசி ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஹெல் ஆஃப்டர் நார்மல் ரெஸ்பிரேஷன் நார்மலாக நம்ம ரெ எக்ஸ்பியர் பண்ணும்போது அதாவது எக்ஸ்பெல் பண்ணும்போது ஏர் எக்ஸ்பெல் பண்ணும்போது எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து இன்ஹெல் பண்ணுறோம் இது நார்மல் வேல்யூ சரியா ஸோ இந்த நார்மல் வேல்யூ கெப்பாசிட்டி நமக்கு லங்ஸ் ரீஜன் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வீ கேன் ஆட் அ டைடல் வால்யூம் அண்டு த இன்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூம் ஓகே

ஓகே இன்ஸ்பியர் பண்ணுறோம் ஸோ இந்த டூ ப்ராசஸ்ஸுமே வந்து சிங்கிள் ப்ரீத்திங்கில் எவ்வளோ நடக்குதோ அதுதான் வந்து விட்டல் கெப்பாசிட்டி ஸோ இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் த ஏர் இஸ் இன் த லங்ஸ் ரீஜன் ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி கேன் ஆட எக்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வெளியில் போயிருக்கு ரெஸ்டிங் டைமில் இருக்கக்கூடிய நார்மல் டைடல் வால்யூம் எவ்வளோ இருக்குது அடுத்து அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் ஏர் எவ்வளோ இன்ஹெல் பண்ணியிருக்கோம் சரியா அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் ஏர் எவ்வளோ வெளியில் போயிருக்கு அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் ஏர் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு அதே மாதிரி நார்மல் ரெஸ்டிங் டைமில் இருக்கக்கூடிய டைடல் வால்யூம் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் இதையும் என்ன பண்ணிக்கணும் இதை மூணையும் ஆட் பண்ணிக்கணும் தட் இஸ் த ஃபார்ம்லா விட்டல் கெப்பாசிட்டி எஸ் விசின்னு சொல்லுவோம் இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி ஸோ இன்ஸ்பிரேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐசி ஆக்சுவலி ஐ அண்ட் சி

எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா ஈஸிப்பா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸல் ஆஃப்டர் நார்மல் ரெஸ்பிரேஷன் இட்ஸ் இன்க்ளூட்ஸ் டைடல் வால்யூம் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஸோ டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூம் தெரிஞ்சாலே எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து வெளியில் போயிருக்கு எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஈஸி அமௌண்ட் ஆஃப் ஏர் எவ்வளோ வெளியில் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டோட்டலாக லங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கும்போது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர்

Residual volume. Okay, uh, this is the common one total lung capacity. Minute respiratory volumes. We can move this. This is minute respiratory volumes. அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் மூவ்ஸ் இன்ட்டு த ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் பெர் மினிட் ஒன் மினிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் நாசல் கேவிட்டிலருந்து ஆழ்வியோலைக்கு போகுதோ ஸோ அந்த மூவிங் பாத்வே தான் மைன்யூட் ரெஸ்பிரேட்ரி வால்யூம் நார்மல் டைடல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மில்லி லிட்டர் நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் டுவெல் டைம்ஸ் பெர் மினிட் த ஃபோர் மைன்யூட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் சிக்ஸ் லிட்டர்ஸ் பெர் மினிட் ஃபார் அ நார்மல் ஹெல்த்தி மேன் திஸ் இஸ் அ ஒன் வேர்டு வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஓகேவா

ஆல்வியோலைக்கு ரீச் ஆகாது பட் பேசேஜஸில் ரீச் ஆகிருக்கும் ஃபில் ஆகிருக்கும் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டஸ் நாட் ஐக்கு ஸோ ஆல்வியோலையில் கேஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்காது ஆல்வியோலை ரீஜியனுக்கே வந்து ரீச் ஆகாது பட் பேசேஜ் நாசல் கேவிட்டி மவுத் ரீஜியனில் இருந்து நம்ம ஃபேரிங்ஸ் லாரிங்ஸ் அண்ட் த ட்ரக்கியா பிராங்கை ப்ராங்கல்ஸ் வரைக்கும் ஃபில் ஆகிருக்கும் ஸோ திஸ் திஸ் இஸ் கால்ட் டெட் ஸ்பேஸ் வி ஆர் நேம்டஸ் வி ஆர் கோல்டஸ் டெட் ஸ்பேஸ் Dead space is not involved in a gases exchange. Okay. Well, it amount approximately 150 milliliter. This is, is very very important this question. Two more question you have to learn must. So once again we recall tidal volume. Tidal volume normal breathing resting time. How much of amount of air inspired and expired. So the tidal volume is about 4 to Ten times higher than during the vigorous exercise. Actually, six thousand to eight thousand milliliter of air per minute in inspire and expire in the normal human adult. Okay, so common uh, the approximate value five hundred milliliter, and the inspire uh, IRV, IRV is a two thousand five hundred to three thousand milliliter additional volume of air inhale, additional volume of air exhale. This is expiratory volume thousand to 1100 milliliter. Residual volume remaining the air is in the lungs region while the expiration and inspiration thousand hundred to thousand two hundred milliliter. Capacities is a vital capacity is a maximum uh, volume of air moved outside a single breathing as a maximum maximal inspiration solo. A person first inspire maximally then expires maximally, expire and inspire vital capacity is equal to uh, e expiratory reserve volume and tidal volume and inspiratory reserve volume commonly this is a maximum volume amount of air okay commonly we have to add to all the one uh, additional amount of air exhale additional amount of air inhale under the tidal volume inspiratory capacity is total volume of air person inhale after normal breathing after the normal expiration how much of amount of the uh, air inhale to fulfill the lungs region, this is called in inspiratory capacity. So, spare capacity we have to tidal volume and the additional volume of air inhaling. We have to add to uh, measure the volume. And expiratory capacity means total volume of air person can exhale after the normal inspiration. Normal inspiration after how much of amount of air expel out from the body. This is we are commonly additional volume of air exhale add with the tidal volume.

டோட்டல் லங் கெப்பாசிட்டி வீ ஹாவ் டு மெஷர் தேட் விட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடல் வால்யூம் ஆல் த ஒன் வீ ஹாவ் டு ஆட் ஆட் பிகாஸ் விட்டல் கெப்பாசிட்டினாலே வந்து நமக்கு எல்லாமே ஆட் ஆயிடும் ஓகே யூ ஹாவ் டு சி திஸ் விட்டல் கெப்பாசிட்டி சி திஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இன்ஸ்பிரட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் டைட்டல் வால்யூம் ஸோ இது கூட நம்ம ஒன்னே ஒன்று விட்டுட்டோம் என்ன அப்படின்னா ரெசிடல் வால்யூம் ஸோ ஆல் த ஒன் வீ கேன் ஆட் வீ கேன் மெஷர் த டோட்டல் லங் கெப்பாசிட்டி தேங்க் யூ